தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் தொலைக்காட்சி வாயிலாக மட்டுமே கல்வி போதிக்கப்படும் என்றும் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட மாட்டாது என்றும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 19 இடங்களில் 4,41,00,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலைகள் பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை கட்டுவதற்கான பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் 6,010 பள்ளிகளில் கணினி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 7,500 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக பாடங்களை கற்பிக்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் விரைவில் தொடங்க வைக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொலைக்காட்சியிலே தான் எங்களுடைய கல்வி கற்பது என்ற முறையை நாங்கள் இடத்திலே நேற்று சொன்னேன். ஆன்லைன் சிஸ்டம் என்பதல்ல, தொலைக்காட்சியிலே நீங்கள் வருகின்ற போது 3 தொலைக்காட்சியில் இப்போது தயார் நிலையில் இருக்கிறது. ஷெடியூல் போட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு டைம் கொடுக்க சொல்லணும். நான் வந்து சிஎம் இனாகிரி துறங்குறதுக்கு முன்னால் நான் சொல்ல முடியாது. அதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, சிஎம் துவங்கிட்டாங்கன்னா அந்த அன்றைக்கு டீட்டெயிலாக என்னென்ன நாங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கிறது சொல்ல போகிறோம். அடுத்து உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணோம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.